Hi friends, welcome to Chennai Homeica channel. இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து சமையலுக்கு மெயினாக வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த கொத்தமல்லி கிடைக்கிறதே இப்போ வளர்க்குறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு மாற்று ஆட்டு, அதாவது அதே போல் எக்ஸாக்ட் ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த பிளான்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்ரிக்கன் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆஃப்ரிக்கன் கொரியாண்டர், அப்புறமா சீம கொரியாண்டர், அப்படிதான் சீம கொத்தமல்லி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. நீலன் கொரியாண்டர் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இது ஆஃப்ரிக்காலேருந்து வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே கொத்தமல்லி டேஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த பேர் ஆஃப்ரிக்கன் கொரியாண்டர் அப்படின்னு வந்துச்சு. இந்த செடி வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, பட் எங்கள் நாகர்கோவில் சைடு கேரளைட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த செடியை நான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். கொத்தமல்லி இல்லைங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு செடி நட்டு விட்டால் கூட போதும், வருஷத்துக்கு எப்போவுமே உங்களுக்கு வந்து கொத்தமல்லி வந்து சலிக்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய கண்ணுகள் வந்து இந்த செடியிலேருந்து போடும். ஸோ இப்போ அந்த செடி எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன், ப்ளஸ் இதை பற்றி எப்படி வளர்க்கணும் அந்த டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கொத்தமல்லி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நீள வாக்கில் உங்களுக்கு எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் முள் மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் அது மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நாலில் அஞ்சில் இந்த மாதிரி சின்னதாக, ஹைட்டெல்லாம் வைக்காதுங்க, இவ்வளோ தான் உங்களுக்கு படந்து இந்த மாதிரி இப்படி ஒரு அஞ்சு இதழோடு இருக்கும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூ மாதிரி பூக்கும். ஸோ பூ பூக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கலரெல்லாம் இருக்காது, உங்களுக்கு வந்து ஹைட்டாக அந்த இலையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பூ வர்ற மாதிரி ஷேப்பில் இருக்கும். உள்ளே வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் லைட்டாக ப்ளூமாக இருக்கும், ஓகே? ஸோ இதில் தான் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். ஸோ முதல்ல பூக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹைட்டாக உங்களுக்கு பூத்து இந்த இலைகள் வந்து, அதாவது குட்டி குட்டி இலைகளாட்டும் உங்களுக்கு பூ மாதிரி இருக்கும். கண்ணுக்கே தெரியாத சீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அப்படி சரியும், சரிஞ்சு விழுந்து முளைக்கிறதுல தான் உங்களுக்கு நிறைய கண்ணுகள் வரும். இது வந்து இந்த மாதிரி சீடு முளைக்க போட்டு இல்லைன்னா அதுவே முளைக்கும். இது ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த சீடு மாதிரி ஹைட்டாக உங்களுக்கு வருது பார்த்திங்களா, அதை நீங்கள் ஒடிச்சு வச்சா கூட புது கண்ணுகளாக உங்களுக்கு வரும். ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் இதை வளர்த்துக்கலாம், ஓகே? இதை வளர்க்குறத சொல்லிட்டேன். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து, அதாவது கிளைமேட் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிருச்சிங்கன்னா அதையும் சொல்கிறேன். இது மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சன்லலாம் வைக்காதீங்க, ஏன்னா வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகிப்படும். சன் ஷைன் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து தண்ணி கண்டிப்பாக செழிப்பாக உங்களுக்கு விடணும். எவ்வளோ செழிப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்றபடி இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா வளரும், லீஃப் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஷேடி பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா இலைகள் வந்து உங்களுக்கு தளத்தளன்னு கிடைக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு பூக்கள் வந்து பூக்காது, ஓகேங்களா? ஸோ இலைகள் வந்து நல்லாவே நிறைய இருக்கும், அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே டைம் நீங்கள் வந்து சூரிய ஒளி இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கனாக்கா தண்ணி விடவே இல்லை அப்படின்னா அந்த செடி போயிடும். அதே டைம் நீங்கள் நல்லா தண்ணி விட்டு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னாக்கா சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இலைகள் வந்து ரொம்ப சின்னதாக உங்களுக்கு இருந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் பூக்கள் பூக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த விதைகளை எடுத்து நீங்கள் முளைக்க போட்டுக்கலாம். இது விதைகள்ங்கிறது ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி கீழே விழும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செதறி விழுதுலேயே உங்களுக்கு நிறைய புது புது கண்ணுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நர்சரி அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கலன்னா என்னையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செடியே பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் விற்கிறாங்க. ஸோ ஒரு செடி வாங்கி வாங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி எப்படி இருக்கோ அதே போல் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் எந்தெந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயே வளர்த்து. நிறைய பேர் வந்து கொத்தமல்லி போட்டால் வளரலைன்னு சொல்லுவாங்க, அது சொல்லக்கூடிய ஆளில் நானும் ஒரு ஆள். இந்த செடியை வந்து கொத்தமல்லி நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சமையலில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இதில் வந்து டீ போட்டு குடித்தா உங்களுக்கு வந்து அஜீரணம் எல்லாமே குறையும். அது போக உங்களுக்கு வயிறு வலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு அந்த டைமில் நீங்கள் இந்த இலைகளை வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலோ இல்லைனா டீ போட்டு குடித்தாலோ உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். சென்னை ஹோமிக்கிற்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.